வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு இலக்கணம். இலக்கணத்தில் பால் வகைகளை பார்க்கவிருக்கிறோம். சரிங்களா? அதற்கு முன்பாக ஏற்கனவே நாம் வந்து இலக்கணத்தில் வந்து திணை வகைகளை பார்த்தோம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் வந்து இரு வகை திணையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்திணை, அக்ரிணை என்று படித்திருந்தோம். அதே போல இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் வந்து ஐந்து வகை பால்களில் வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பால் வகைகள், அதாவது இந்த ஐந்தையும் நம்ம வந்து பார்ப்பதில்லை, இதில் வந்து ஒரு மூன்று வகை பால் வகைகளை பார்க்க வைக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல வந்து ஒரு சிறு மேல் பார்வை, திணை சம்பந்தமாக சிறு மேல் பார்வை. திணை வந்து இரண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து உயர்திணை, ஒன்று வந்து உயர்திணை என்பது என்ன? அதாவது மனிதர்கள், கடவுள், தேவர்கள் எல்லாருமே வந்து உயர்திணை வந்து உயர்திணையில் வந்து சேரும். அக்ரிணை என்றால் மனிதர்கள் தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு யார் இருக்காங்க? விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், அப்புறம் உயிரற்ற பொருள்கள், அது மேசை, நாற்காலி, சரிங்களா? இந்த பொருள்கள்லாம் இருக்கா இல்லையா? இது எல்லாமே வந்து அக்ரிணையில் வந்து சேரும். சரிங்களா? இது ஒரு சிறு மேற்பார்வை காரணம். அதே போல தான் வந்து பால் வகையும் பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம வந்து உயர்திணை, அக்ரிணை என்று பிரிக்கலாம். சரிங்களா? பால் வகைகள் வந்து மொத்தம் ஐந்து வகைகள் இருக்குது. பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். இன்று ஐந்தையும் நம்ம பார்ப்பதில்லை, மூன்று தான் பார்க்க வைக்கிறோம். சரியா? இந்த ஐந்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வகை வந்து உயர்திணை வந்து சேரும், இரண்டு வகை வந்து அக்ரிணை வந்து சேரும். அதாவது உயர்திணையில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால் அடங்கியிருக்கு. அக்ரிணிலை வந்து ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா? இப்போ உயர்திணையை பார்ப்போம். உயர்திணையில் சேர்ந்த பால் வகை வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால். உயர்திணைனா என்னன்னு ஆசிரியர் சொல்லியிருந்தேன், அதாவது மனிதர்கள், மனிதர்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லாமே வந்து உயர்திணையில் வந்து சேருவாங்களா இல்லையா? அப்போ மனிதர்களை வந்து பால் வகையில் மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதே போல் அக்ரிணை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனை தவிர்த்து மற்ற பொருள்கள் எல்லாமே வந்து இரண்டு பால் வகையில் பிரித்திருக்காங்க, ஒன்றன் பால், பலவின் பால். இன்று நாம் பார்க்க போவது ஆண்பால், பெண்பால், பலர்பால். சரிங்களா? இப்போ உயர்திணையில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால் அடங்கியிருக்கிறதுனால இது வந்து வெறும் மனிதர்கள் சம்பந்தமாக தான் இருப்பாங்க. அதாவது ஆண்பால்னா என்ன அர்த்தம்? ஆண்களை குறிக்கிறது. சரிங்களா? ஒரு ஆணை குறிப்பது தான் ஆண்பால். பெண்பால் அதுலேயே இருக்கு பாருங்க, பெண், பெண்ணை குறிப்பது தான் பெண்பால். சரிங்களா? இப்போ ஆண் பாருங்க, இங்கே முருகன் பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. முருகன்னா என்ன அர்த்தம்? ஆணோட பெயர். அப்போ ஒரு ஆண்பால். பெண்பாலில் கண்ணகி, கண்ணகி வந்து ஒரு பெண்ணோட பெயர். அப்போ அவங்க வந்து பெண்பால். பலர்பால் என்பது என்னதுன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கலந்துருப்பாங்களா இல்லையா? இப்போ இங்கே நமது பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கீங்க. அப்போ உங்களை எல்லாரும் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மாணவர்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீரர்கள். அப்போ இரண்டு பால்களும் கலந்தவர்கள் தான் வந்து பலர்பால். சரிங்களா? இன்று அதுதான் நம்ம பார்க்க வைக்கிறோம், இந்த மூன்று பால் வகைகள். உங்களுடைய பாடநூல் பக்கம் 130 பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரித்திருக்காங்க பாருங்க. சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பால் என்பது பகுப்பு அல்லது பிரிவு எனப்படும் பொருள்களை, இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை அடைப்புக்குறியில் உயர்திணை, அக்ரிணை. ஏன்னா ஏற்கனவே அப்படி தானே படித்திருக்கோம், ரெண்டு திணைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ரெண்டு திணைகளும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க ஐவகை பால்களாக பிரிக்கலாம். சரிங்களா? ஐவகைனா ஐந்து வகை, ஆனால் இன்று வந்து மூன்று வகை தான் நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால். சரிங்களா? ஆசிரியர் சொன்னபதி ஆண்பால்னா என்னது? ஒரு ஆணை குறிப்பது தான் ஆண்பால். படத்தில் பாருங்கள். சரிங்களா? ஒரு ஆண் பையன் இருக்கார், ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ அது ஆண்பால்.
அதே போல் பெண்பால் என்பது வந்து ஒரு பெண்ணை குறிப்பது, சரிங்களா, ஒரு பெண்ணை குறிப்பது. அதே பலர்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்க, ஆண்களும் பெண்களும் இருக்காங்க, சேர்ந்துருக்காங்க, சரிங்களா. இதெல்லாம் வந்து பலர்பால். சரி, உதாரணங்கள் பார்ப்போம். குயவன், சரிங்களா, குயவன். பெரும்பாலும் ஆண்பாலில் பார்த்தீங்கன்னா இறுதியில் வந்து இன் வரும், இரண்டு சொல்லி இன் சேர்த்துருப்பாங்க, அது வந்து ஆணை குறிப்பது. அவன், மாணவன், இவன், அதெல்லாம் வந்து ஆணை குறிப்பது. அடுத்து குயவனுக்கு ஏற்ற பெண்பால் பார்ப்போம். பெண்பாலை எப்படி அழைப்பாங்கன்னு பார்ப்போம். குயத்தி, குயத்தி, சரிங்களா, பெண்ணை வந்து குயத்தின்னு சொல்லுவாங்க, அது ஆணாக இருந்தால் குயவன் என்று சொல்லுவாங்க. அடுத்து பலர்பாலாக இருந்த ஆண்களும் பெண்களும் கலந்திருந்தால் குயவர்கள்னு சொல்லுவாங்க. கு யா வா இர் கா இல், குயவர்கள், சரிங்களா. அடுத்தது இரண்டாவது பார்ப்போம். ஆண்பாலில் மா ந வா இன், மாணவன், சரிங்களா. ஆண் பையனாக ஆண் மாணவனாக இருந்தால் மாணவன் சொல்லுவாங்க, இன் சேர்ப்பாங்க. அதே பெண்ணாக இருந்தால் மா ந வி, மாணவி. அதே எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா மா ந வா இர் கா இல், மாணவர்கள், சரிங்களா. அடுத்தது மூன்றாவது, ஆண் ஆசிரியருக்கு எப்படி அழைப்பாங்க. ஆ சி ரி யா இன், ஆசிரியன். அதே பெண் ஆசிரியராக இருந்தால் ஆ சி ரி ஐ, ஆசிரியை. அதே நிறைய ஆசிரியர்கள் ஆண்களும் பெண்களும் கலந்திருந்தால் ஆசிரியர்கள், கள் வரும் பாருங்க. பலர்பாலனா வந்து பன்மையை குறிப்பது, அதான் கள் வந்து சேர்த்துக்கொள்கிறாங்க, ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஆசிரியர்கள். ஆ சி ரி யா இர் கா இல், ஆசிரியர்கள். பலர்பாலில் பெரும்பாலும் வந்து வந்து பின்னாடி வந்து இந்த கல் என்ற வார்த்தையை வந்து சேர்த்துக்குவாங்க. அடுத்தது குரா வா இன், குறவன், ஆண்பாலை குறிப்பது. பெண்பாலை குறிப்பது குரா இத்தி, குரத்தி. பலர்பாலாக சொல்லும்போது கு ரா வா இர் கா இல், குறவர்கள். அடுத்து சி ரு வா இன், சிறுவன், அது ஆண்பால். பெண்பாலாக சொல்லணும்னா சி ரு மீ, சிறுமி. பிறகு பலர்பால் சி ரு வா இர் கா இல், சிறுவர்கள். அடுத்து மீ ந வா இன், மீனவன், ஆண்பால். பெண்பாலுக்கு அதாவது பெண்ணுக்கு வந்து மீ ந வா இச்சி, மீனவச்சி. அதே பலர்பாலாக இருந்தால் மீ ந வா இர் கா இல், மீனவர்கள். அடுத்து பா ட கா இன், பாடகன். பாடகன் என்பது ஆணை குறிப்பது, ஆண்பால். பெண்ணாக இருந்தால் பா ட இ, பாடகி. பலர்பால் பா ட க இர் க இல், பாடகர்கள். அடுத்து ந டி க இன், நடிகன். ஆண் நடிகனை நடிகன் சொல்லுவாங்க. அதே பெண்ணாக இருந்தால் ந டி கை, நடிகை. அதே நிறைய நிறைய பேர் வந்து கலந்திருந்தால் ந டி க இர் க இல், நடிகர்கள், சரிங்களா. இன்னும் நிறைய இருக்குது, ஆண்பால் பெண்பால் பலர்பால். நீங்கள் இணையத்தில் வந்து நீங்கள் தேடினீங்கன்னா பால் வகைகள் என்று டைப் பண்ணி நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய இருக்குது, ஆண்பால் பெண்பால் பலர்பாலோட வகைகள். அடுத்து உங்களுக்கான பயிற்சி நடவடிக்கை நூல் பக்கம் 58 பார்த்திங்கன்னா இரண்டு பயிற்சிகள் இருக்குது. முதல் பயிற்சி பார்ப்போம். ஆண்பால் பெண்பால் பலர்பால் சொற்களை எழுதுக. இங்கே அவங்க பிரித்துட்டாங்க ஆண்பால் பெண்பால் பலர்பால். நீங்கள் சொற்களை வந்து ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வகைப்படுத்தி நீங்கள் எழுத வேண்டியதான். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சிறுவன் கொடுத்துருக்காங்க ஆண்பாலில், அப்போ பெண்பால் எப்படி அழைக்கணும், சிறுமி. பலர்பாலில் சிறுவர்கள்,
ஏன்னா அவங்களுடைய பாடநூலில் வந்து இந்த சொல் வந்து இருந்தது. சிறுமி சிறுவர்கள். இப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா கிழவின்னு கொடுத்துட்டாங்க பெண்பால். அப்போ அதற்கான ஆண்பால் என்ன இருக்கும்? கிழவினா ஆண்பால் வந்து கிழவன். அப்போ இங்கே என்ன வரும்? கிழவர்கள். அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா முடவச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்பால் முடவச்சி. அப்போ ஆண்பாலுக்கு வந்து முடவன். கலர்பாலாக இருந்தால் முடவர்கள். எல்லாம் முடவன், முடவச்சி, முடவர்கள். அடுத்தது ஆண்பாலில் அப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெண்பால் வந்து எப்படி? அம்மா. கலர்பாலில் பெற்றோர். இரண்டு பால் வகைகள் சேர்ந்தாலே பெற்றோர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பலர்பாலில் திருடர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பிரிக்கணும். ஓகே, ஆணாக இருந்தால் எப்படி அழைக்கணும், பெண்ணாக இருந்தால் எப்படி அழைப்போம்? திருடர்கள். ஆணாக இருந்தால் திருடன், பெண்ணாக இருந்தால் திருடி. அடுத்தது மீனவர்கள். இந்த மீனவர்கள் என்று வந்து பாடநூலில் இருந்தது. இந்த சொல் வந்து பாடநூலில் இருந்துச்சு, சரிங்களா? அப்போ ஆணாக இருந்தால் மீனவன், பெண்ணாக இருந்தால் மீனவச்சி. அடுத்து குயவர்கள். குயவர்களில் வந்து ஆணாக இருந்தால் குயவன், பெண்ணாக இருந்தால் குயத்தி. இதுவும் வந்து உங்களுடைய பாடநூலில் இருந்தது. அடுத்து வந்து வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. வாக்கியத்தில் வந்து சரியான ஆண்பால் பெண்பால் பலர்பாலை வந்து நீங்கள் எழுதணும், சரிங்களா? இப்போ முதல் வாக்கியம் பார்ப்போம். கடையில் பொருள்களை விற்கிறார். யார் கடையில் பொருள்கள் விற்பார்? கடைக்காரர், சரிங்களா? கடைக்காரர்னு கூட எழுதலாம், கடைக்காரன் கூட எழுதலாம். இங்கே இன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைக்காரர் அல்லது கடைக்காரன், சரிங்களா? அடுத்து இரண்டாவது வாக்கியம் பார்ப்போம். இனிமையாக பாடுகிறாள். இங்க பாடுகிறாள்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது வந்து ஆணா பெண்ணா? பெண். இனி பெண்ணா வந்து இல்லு வரும். ஆணாக இருந்தால் ரெண்டு சுழி இன்னு வரும், சரிங்களா? அப்ப பாடுகிறாள் பெண்ணை சொல்றாங்க. அப்ப பாடுகி இனிமையாக பாடுகிறாள். அடுத்து மூன்றாவது, அண்ணனும் கோயிலுக்கு சென்றனர். அப்போ அண்ணனும் யாரு? அவருடைய பெண்பால் வந்து என்னது? அண்ணி. அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு சென்றனர். அடுத்து தோழியும் எங்களை வரவேற்றனர். அப்ப தோழியோட ஆண்பால் வந்து என்னது? தோழன். அப்ப தோழனும் தோழியும் எங்களை வரவேற்றனர். ஐந்தாவது, இளவரசியும் அரண்மனைக்கு வந்தனர். இளவரசி. அப்போ ஆண்பாலுக்கு வந்து இளவரசன் சொல்லும்போது இளவரசனும் இளவரசியும் அரண்மனைக்கு வந்தனர். ஆறாவது, அனைவரும் தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றனர். தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்கன்னா யாரு? படிக்கிற பிள்ளைகள். அப்போ அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? மாணவர்கள். மாணவர்கள் அனைவரும் தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றனர். அடுத்து வந்து ஒரு தொடர் நடவடிக்கை இருக்கிறது உங்களுக்கு பயிற்சி. அதாவது உயர்நிலை சிந்தனை வரைபடம் இருக்காலேயே மொத்தம் 8 இருக்கிறது. அதில் வந்து இன்று நாம் மரக்கிளை வரைவு வந்து எடுக்க போகிறோம், சரிங்களா? மரக்கிளை வரைவை பயன்படுத்தி மூன்று வகையான பால்களை வந்து வகைப்படுத்தி எழுதவிருக்கிறோம், சரிங்களா? அதாவது எங்கே? உங்களுடைய நோட்டு புத்தகத்தில், சரிங்களா? இப்படி மரக்கிளை வரைவு வந்து வரைபடத்தை வரைந்து பால் வகைகளை வந்து வகைப்படுத்தவிருக்கிறோம், சரிங்களா? இதே போல வரைபடத்தில் பால் என்று எழுதி பிறகு மூன்று பிரிவுகளாக பிரியுது. மூன்று பிரிவுகள், சரிங்களா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், சரிங்களா? அதனுடைய உதாரணங்கள், சரிங்களா, நீங்கள் எழுத வேண்டும். உங்களுடைய பாடநூலை வந்து பார்த்து கூட நீங்கள் வகைப்படுத்தி நீங்கள் எழுதலாம், சரிங்களா? அல்லது நீங்கள் இணையம் வழியாக தேடி நீங்கள் எழுதுவது என்றாலும் எழுதலாம். நிறைய இருக்கிறது.
சரிங்களா, ஒரு 5 பால் வகைகள் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சரிங்களா சரிங்களா, அப்புறம் நீங்கள் வகைப்படுத்திருக்காங்க பாருங்கள், ஆண்பால் பெண்பால் இந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்தி எழுதலாம். பயிற்சிகளை சரியாக செய்யுங்க மாணவர்களே. நன்றி.